வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 1000 யானைகளை காணிக்கையாக பெற்ற விநாயகர் பற்றி படித்தேன், அதை பற்றி சொல்ல போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். விநாயக பெருமான் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்ரிணையாய், எல்லாமாய் விளங்குகிறார். மேலும் ஒரு கொம்பு, இரு காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் கொண்டுள்ளார். அத்துடன் விநாயகர் தன் கையில் யானையை அடக்கும் கருவியான பாசாங்குசத்தை ஏந்தி இருக்கிறார். இதன் மூலம் தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லை என்று உலகிற்கு உணர்த்துகிறார். இத்தகைய சிறப்புமிக்க விநாயகர் 1000 யானைகளை காணிக்கையாக யாரிடம் பெற்றார், எதற்காக அவ்வாறு பெற்றார் என்று பார்க்கலாம். எத்தகைய வினைகளாக இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் வேருடன் அறுத்தெறியும் வல்லமை மிக்க விநாயகப் பெருமானை வணங்கிட அனைத்து நலன்களும் கிடைக்கும். நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் வல்லமை கொண்ட திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அண்ணாமலையார் கோவிலில் வேறு எந்த தலத்திலும் இல்லாத வகையில் உடல் முழுவதும் செந்நிறமாக விநாயகர் அருள் தருகிறார். ஒரு சமயம் சம்பந்தாசூரன் எனும் அசுரனை விநாயகப் பெருமான் வதம் செய்த போது அசுரனின் இரத்தம் பூமியில் விழுந்து மீண்டும் மீண்டும் அசுரன் உயிர் பெற்றெழுந்தான். அதனால் சம்பந்தாசூரனின் இரத்தம் பூமியில் விழாமல் இருக்கும்படி தன்னுடைய உடலில் விநாயகர் தாங்கி பிடித்தார் என்கிறது வரலாறு. அதன் காரணமாக அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி சந்நிதியின் வலதுபுறம் கோவில் கொடிமரம் அருகே அமைந்துள்ள சம்பந்த விநாயகரும், அம்மன் சன்னதியின் வலப்புறம் அமைந்துள்ள விஜயராகவ கணபதியும் செந்நிறமாக அருள் புரிகின்றனர். அதையடுத்து சம்பந்த விநாயகர் செந்தூர விநாயகர் என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறார். அண்ணாமலையார் கோவிலில் திரும்புகின்ற இடமெல்லாம் விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார். அவ்வாறான விநாயகப் பெருமான்கள் கோபுர கணபதி, வன்னிமர விநாயகர், கஜசம்ஹார விநாயகர், கணேசர், யானை திரை கொண்ட விநாயகர், சிவகங்கை விநாயகர், ஸ்தல விநாயகர், சம்பந்த விநாயகர், விஜயராகவ கணபதி, செந்தூர விநாயகர் என்று பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் கொடிமரத்துக்கு வலது திசையில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் இருந்தே தொடங்குவது மரபாக உள்ளது. இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் தனிச்சிறப்புமிக்க விநாயகப் பெருமானாக ராஜகோபுர இடதுபுற தூணில் எழுந்தருளி அருள் தரும் செல்வ கணபதி திகழ்கிறார். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிளி கோபுரத்தின் வலதுபுறம் அருள் தருகின்ற ஆணை திரை கொண்ட விநாயகர் 1000 யானைகளை காணிக்கையாக பெற்ற விநாயகராக காணப்படுகிறார். அண்ணாமலையாரை அடிக்கடி தரிசனம் செய்து வந்த மன்னன் ஒருவன் தனது எதிரி நாட்டு மன்னனிடம் பலமுறை போரிட்டும் தோல்வியை தழுவி வந்தான். அதையடுத்து கிளி கோபுரத்தின் வலதுபுறம் அருள் புரியும் விநாயகரிடம் போரில் வென்றால் 1000 யானைகளை திரையாக கொடுக்கிறேன் என்று அந்த மன்னன் வேண்டினான். அதன்படியே போரில் வெற்றி பெற்று தனது வேண்டுதலை நிறைவேற்றினான். எனவே 1000 யானையை காணிக்கையாக பெற்றதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த விநாயகர் ஆணை திரை கொண்ட விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இவரை வணங்குவதால் வேண்டியவை அனைத்தும் நிறைவேறுவதாக ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.